ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம த்ரில்லர் ஸ்டோரின்னு கேள்விப்பட்டாலே தி அமித்வில் ஸ்டோரி, அதாவது காஞ்சூரிங் டூ ஸ்டோரி அண்ட் அனபிள் ஸ்டோரி, இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் அதை விட இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப த்ரில்லரான ஒரு ஸ்டோரி, அதாவது ரியல் லைஃப் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 1912 நடந்த ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தான் தி விலஸ்கா சஹண்டர். வில்லிஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு வீடு. அந்த வீட்டோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோஷியா அண்ட் சாரை மூரையோட கப்புள்ஸோட வீடு. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்க லோவான்ற சிட்டியில் தான் இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் சொல்லலாம், ரொம்ப ஒரு அமைதியான, ரொம்ப ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் வந்து இவங்க ஸ்டே பண்ணிட்டு வராங்க. ஜோஷியா அண்ட் சாரை மூரைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஃபேமிலின்னே சொல்லிட்டு சொல்லலாம். அவங்க வந்து June 9, 1992 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு போய் கிளம்புறாங்க. சர்ச்சில் வந்து அவங்க டாக்டரோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி நைட்டு வந்து எங்கள் வீட்டிலே வந்து ஸ்டே பண்ணிக்குவாங்க, ஸ்டே பண்ணிட்டு நம்ம என் டாக்டர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து கிளம்பி அவங்க கூட வராங்க. ஆமாம், அன்றைக்கி தான் வந்து அந்த தருணம் தான் வந்து இவங்க கடைசியாக சந்தோஷமாக இருந்த தருணம். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீடு டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாகவும், வீடு ரொம்ப வழக்கத்துக்கு மாற அமைதியாகவும் இருந்தது. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து வழக்கம் போல் இல்லாமல் ஏதோ ஒரு தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சாரமரோட பிரதருக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா பேர்க்கி எடுத்துகிட்டு வந்து அந்த கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தா தான் அதிர்ச்சியான விஷயம் இருக்குது. ஏன்னா 8 பேரும், அதாவது சாரமுறையே, ஜோஷியா அண்ட் அவங்க பசங்க 4 பேர், அப்புறம் அவங்க டாக்டரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், மொத்தம் 8 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ரூமில் வந்து இறந்துருந்தாங்க. இது எப்படி பார்த்திங்கன்னா ஒருத்தர் தலையும் வந்து நசுங்கி இறந்துருந்தாங்க. ஜோஷுவா அண்ட் சாரைய முறையோட டெத்து எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாதனால சுற்றி இருக்கவங்க நெய்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பர் நேச்சர் படம், அதாவது ஒரு தீய சக்தியாக வந்து இவங்களை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சியான விஷயம் வந்து பரப்பி விட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் அமெரிக்காவிலேயே வந்து இது ரொம்ப பரவிச்சு, இந்த இவங்க விஷயம் வந்து ரொம்ப பேசப்பட்டுச்சு. அப்போதுலேருந்து இந்த இவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம பொதுவாக நம்ம கான்ட்ரவர்ஷியலான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூஸ் ஆக்க பார்ப்போம், இல்லை காசு ஆக்க பார்ப்போம். அதேமாதிரி 1994 பார்த்திங்கன்னா லீசான்றவங்க வந்து அந்த வீட்டை வந்து வாங்குறாங்க. வாங்கி 1912 இருக்கும்போதே அந்த வீடை வந்து கட்டி டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து மாற்றுறாங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றின உடனே பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், அப்புறம் டூரிஸ்ட்டு சொல்லிட்டு நிறைய எல்லாருமே வந்து அந்த வீட்டில் வந்து தங்கி ஸ்டே பண்ணி இது பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டுக்கு வந்து $499 வந்து பார்த்திங்கன்னா பெர் நைட் நம்ம கட்டணும். அப்படி ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் வந்து இந்த வீட்டில் வந்து செக் பண்ணுறதுக்காக போனார். அவர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு அவர் வந்து உள்ளே செக் பண்ணிட்டுருக்காரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பேசிகிட்ருக்காங்க. இவர்கிட்டருந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கால் வருது ஃபோன்லேருந்து, அதுவும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் வாக்கி டாக்கிலேருந்தும் இவர் இது பண்ணுறாரு, கால் பண்ணுறாரு, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன இது ரெண்டு இதில் இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா இவர் வந்து இறந்து கிடக்கிறாரு. அதாவது இவர் இறந்தது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து அவரே தன்னோட நெஞ்சில் வந்து குத்திக்கிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்து போலீஸ்கிட்ட கால் பண்ணி போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 12:45 வந்து இறந்ததாக சொல்கிறாங்க. அதாவது 12:45 என்ன டைம்னா 1912 வந்து சாரா முறையும் ஜோஷுவா ஃபேமிலியும் வந்து இறந்த அதே டைமிங். அந்த வீட்டுக்குள்ளே வந்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து குழந்தைங்க அழுகிற சத்தம் கேட்குது, அப்புறம் வந்து ஒரு ஆள் வந்து கோடாலியை தூக்கிட்டு போகிறமே ஒரு ஷேடோ வந்து நாங்கள் பார்க்குறோம் அடிக்கடி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொருள் எல்லாம் தானாக வந்து மூவ் ஆகுது, அங்கே உள்ளே இருக்க பொருள் எல்லாம் தானாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பற்றி அந்த வீட்டு ஓனரான லீசா கிட்ட கேட்கும்போது லீசா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இதை வந்து ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து தான் நான் வைக்கணும்னு சொல்லிட்டு கட்டினேன், மற்றபடி வேறு எந்த நோக்கத்துக்காகவும் நான் வந்து கட்டலை. ஆனால் இப்போ வந்து இப்படி சின்ன சின்ன பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கத்தை பார்த்துட்டு எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இது என்னென்னு நான் செக் பண்ணுறேன், இனிமேல் இந்தமாரி சம்பவம் வந்து நடக்காதுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டும் வந்து சாரி கேட்டாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் வந்து அங்கே தங்கின விசிட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஒரு கபோர்டில் வந்து அடிக்கடி என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்டு தான் வந்து சொல்கிறாங்க. அந்த கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா லீனா, அதாவது அந்த டாக்டரோட ஃப்ரெண்டு இருக்காங்கள, அவங்க வந்து உயிருக்கு போயிருந்து ஓடி போய் ஒளிஞ்ச கபோர்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே தான் வந்து அவங்க இறந்து கடந்ததாகவும் சொல்கிறாங்க. என்ன தான் வந்து இது வந்து ஒரு ஹாண்டட் ஸ்டோரி, ஒரு ஹாண்டட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஒரு சில பேர் வந்து அங்கே தங்கினவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகலை, எனக்கு அந்த ஒரு இதுவும் மிஸ்ட்ரீஸாக ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா, லீனா அண்ட் லீ, அதாவது அந்த டாக்டரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, லீனா வந்து
வந்து கபோர்டில் இருந்து அங்கே கொலைப்பட்டு, அண்ட் லியா வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க பெட்ரூமில் வந்து ரேப் பண்ணி இறந்ததாக வந்து போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு கொலகாரம் தான் ரேப் பண்ணி கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லியாவோட கொலையை சந்திக்கப்பட்டு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா சில சஸ்பெக்ட்ஸை வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. அதாவது ரேப் பண்ணி கொலை பண்ணுற சில சஸ்பெக்ட்ஸை வந்து எங்களுக்கு கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து இந்த கொலையை வந்து பண்ணலன்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் என்னதான் அது கொலைன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொன்னாலும் அது கொலை பண்ணவங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பிடிக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன ட்ரூ இன்சிடென்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப த்ரில்லாகவும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இது போல் த்ரில்லர் வீடியோஸ் நான் பேசணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எதாவது சஜஸ்ட் பண்ணாலும் சரி அந்த த்ரில்லர் வீடியோஸ் வந்து நான் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை